relationship is just not a company but companionship. உறவு என்பது ஒரு துணை மாத்திரம் அல்ல, அது ஒரு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு தோழமையாக இருக்கின்றது. உறவுகளிலே பல நேரங்களிலே கசப்புகள் தோன்றத்தான் செய்யும். கடினமான சூழ்நிலைகள் கடந்து செல்லும்போது, கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்து செல்லும்போது நமக்கு கசப்புகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அந்த கசப்பை தாண்டி தோள் கொடுக்கின்ற ஒரு ஒரு அழகான ஒரு நிலைமைதான், அது வந்து தோழமையாக இருக்கின்றது, கம்பானியன்ஷிப்பாக இருக்கின்றது. ரூத் புத்தகத்திலே நவோமியை எடுத்துக்கொள்வோமேயானால் பல கசப்பான அனுபவங்கள். கணவர் இறந்து போய்விடுகிறார், இரண்டு பிள்ளைகள், அந்த இரண்டு பிள்ளையும் மறித்து போகிறார்கள். விதவைகளாக மருமகள்கள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அதுல அந்த அம்மா சொல்றாங்க, சரிம்மா நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க, நீங்க போய் உங்க ஊருக்கு போய் நீங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுங்க, என்ன விடுங்க, என் பேரு இனிமேல் நவோமி என்பதற்கு ஜாய் என்ற அர்த்தமாம், நவோமி என்பதற்கு இனிமேல் என்ன நவோமின்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க, கசப்பான வாழ்க்கையா மாறி போயிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு மருமகளும் அழுகிறார்கள், ஆனால் ஓர்பால் அழுது சென்று விடுகின்றார். ரூத் அழுது அவன் சொல்லுகின்ற வார்த்தை ரூத் முதலாவது அதிகாரம் 16 வசனத்திலே, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இடம், ஜனம், தேவன். நீங்க போகிற இடத்துல நானும் இருப்பேங்க, நீங்க உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்க சேவிக்கின்ற தேவன் என்னுடைய தேவன், அவ்வளவுதாங்க உறவு, தோள் கொடுக்கின்ற உறவு. நீங்க அங்க போனா நான் இங்க போவேன், உங்க ஜனம் வேற, என் ஜனம் வேற, நீங்க இந்த சர்ச்சுக்கு போங்க நான் அந்த சர்ச்சுக்கு போறேன், அப்படியெல்லாம் இல்லை. ஒன்று கூடி சேவிப்போம், ஒன்று கூடி குடும்பத்தோடு கூட இருப்போம் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உறவை இந்த இடத்திலே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பல கசப்பான அனுபவங்கள் வாழ்க்கையிலே கடந்துதான் செல்வோம். ஐயோ இந்த நிலைமை எனக்கு வர வேண்டாமே என்று நினைப்போம். பட் அ குட் ரிலேஷன்ஷிப் வேல்யூஸ் த வேல்யூபிள். ஒரு நல்ல உறவு என்பது நம்மோடு கூட உறவு வைத்திருக்கிறவர்களோடு இருக்கக்கூடிய நல்லவைகளை வேல்யூபிளை நாம வேல்யூ செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இரண்டாவது, கூட்டத்தோடு கூட நாம கலைந்து செல்கிறவர்கள் இல்லை. ஓர்பால் கூட்டத்தோடு போய்விடுகிறார், ஆனா நிக்கிறா ரூத், தன் மாமியோடு நிற்கின்றாள். எல்லாரும் செல்றதை போல நம்ம எவ்வளவு நாள் போயிருக்க கூடும், பல சூழ்நிலைகள்ல நம்ம விட்டு சென்று விடுப்பார்கள், ஆனால் நிலைத்து நின்றார்கள் அல்ல. நிற்கும் போதுதான் அந்த இடத்துல போவாஸ் வருவார் வாழ்க்கையில. நிற்கும் பொழுது கடவுள் கிரியை செய்கிறவராய் இருக்கின்றார். பின்வாங்கி போகும் கூட்டமாக நாம் இருக்கக்கூடாது. வேல்யூ, டோன்ட் கோ வித் த கிரவுட், டோன்ட் பேக் ஸ்லைட். பின்வாங்கி போகும்போது நாம போவாசை இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுவோம். நீங்க போகிற இடத்துக்கு நானும் வருவேன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்க சேவிக்கின்ற தேவன் என்னுடைய தேவன். நம்முடைய முதியவர்கள்னா, நம்மோடு வாழ்கின்ற பெரியவர்கள்னா எவ்வளவு கடந்து வந்திருக்காங்க, எத்தனை ஜோடிகளை நாம் பார்த்து அட்மயர் பண்ணியிருப்போம். ஓ அவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க, ஜெபிக்கிறது எப்படி, சேவிக்கிறது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவோடு கூட நாம் நினைத்து நிற்போம். காட் மார்னிங்.